சென்னை விமான நிலையத்தில் வைத்து தேசிய புலனாய்வு முகமை கைது செய்திருக்கிறது. குற்றவாளியின் பின்னணி என்ன? தமிழக கேரள போலீசாருக்கு பெரும் சவாலாக இருந்து தீவிரவாதிகள் தொடர்பிருக்கலாம் என்று தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு மாற்றப்பட்ட வழக்குதான் காவலர் வில்சன் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு. தமிழக போலீசாரை பழிதீர்க்க நடத்தப்பட்ட இந்த சம்பவத்தில் சர்வதேச தீவிரவாதிகள் தொடர்பு உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் குற்றவாளி சென்னையில் சிக்கியுள்ளார். அதிகாரிகள் விரித்த வலையில் தீவிரவாதிகள் சிக்கியது எப்படி? களியக்காவிளை மார்த்தாண்டம் சந்தை சாலையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் சிறப்பு உதவி ஆய்வாளரான 58 வயது வில்சன் பணியில் இருந்தார். சோதனை சாவடிக்கு நடந்து வந்த இரண்டு மர்ம நபர்கள் காவலரிடம் பேச்சு கொடுத்துள்ளனர். அவர்களிடம் விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே மர்ம நபர்கள் இருவரும் திடீரென வில்சனை நோக்கி சரமாரியாக 4 முறை துப்பாக்கியால் சுட்டனர். இந்த திடீர் தாக்குதலை சற்றும் எதிர்பாராத வில்சன் சுதாரிப்பதற்குள் அவரது மார்பு, கழுத்து, வலது தொண்டை பகுதிகளில் குண்டு பாய்ந்து உயிரிழந்தார். குற்றவாளிகள் கேரள எல்லையில் தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சிகளை கொண்டு தமிழக கேரள போலீசார் இணைந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொலையாளிகளை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த தௌஃபிக் ஷமீம் என்றும் அவர்களுக்கு தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு இருந்ததும் உறுதி செய்யப்பட்டது. வழக்கின் தீவிரம் காரணமாக வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. உதவி ஆய்வாளர் வில்சனை சுட்டுக் கொன்ற அப்துல் சமீம் மற்றும் தௌஃபிக் ஆகியோர் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் கடந்த ஆண்டே கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இவர்கள் சர்வதேச தீவிரவாத அமைப்புகளோடு தொடர்பில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இவர்களின் கூட்டாளிகளை தமிழக போலீசார் கைது செய்ததால் தமிழக போலீசாரை பலி தீர்க்க காவலர் வில்சன் சுட்டுக் கொல்லப்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது. ஏற்கனவே தமிழகத்தில் கொலை சம்பவங்களில் கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகள் காஜா மைதீன் மற்றும் மெஹபூப் பாஷா, ஜாஃபர் அலி, இஜாஷ் பாஷா ஆகியோருடன் இவர்கள் இணைந்து கூட்டாக செயல்பட்டதும் உறுதியானது. பிடிபட்ட ஷமீம் மற்றும் தௌஃபிக் தேசிய தீவிரவாத தடுப்பு சட்டமான உபா வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக பிடிபட்டவர்கள் மீது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தப்பித்து வெளிநாடு சென்று தலைமறைவாக இருந்த ஹிஜாபுதீன் என்பவரை தேசிய புலனாய்வு அதிகாரிகள் தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை கத்தார் நாட்டு தலைநகர் தோஹாவிலிருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் சிறப்பு விமானம் வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகளின் பாஸ்போர்ட் மற்றும் ஆவணங்களை குடியுரிமை அதிகாரிகள் பரிசோதித்தனர். அந்த விமானத்தில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பயணி 35 வயதான ஷிகாபுதீன் மீது குடியுரிமை அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் தேடப்படும் தீவிரவாதி கோவையைச் சேர்ந்த ஷிகாபுதீன் என்பது தெரிய வந்தது. உடனே ஷிகாபுதீனை பிடித்த குடியுரிமை அதிகாரிகள் அவரை சென்னை விமான நிலைய தனியறையில் அடைத்து விசாரணை மேற்கொண்டனர். தீவிரவாதி பிடிபட்டது தொடர்பாக தேசிய புலனாய்வு அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். வில்சனை சுட்டுக் கொல்ல ஷிகாபுதீன் தான் சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கி கொடுத்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிக்கிய கும்பல் வேறேதும் குற்றச்சம்பவங்களை அரங்கேற்ற திட்டம் தீட்டியதா என்பது தொடர்பாக ஷிகாபுதீனிடம் இரகசிய விசாரணையை தொடங்கியுள்ளனர் அதிகாரிகள். சர்வதேச தீவிரவாதிகளோடு தொடர்பில் இருந்த குற்றவாளி சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.